ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாம் ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா மனசை கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் தியானம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த உண்மையிலே மனம் ஒருநிலைப்படணும் அப்படின்னா மனதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனம் உண்மையிலே எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிந்தால்தான் அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. கீதை, கீதா உபதேசம், ஸ்ரீகிருஷ்ணர் அந்த ரதத்தில் இருந்து சொல்கிறார். அது உண்மையிலே நம்மளுடைய ஐந்து புலன்களை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஐந்து புலன்களையும் மனம் புத்தி மொத்தம் ஏழு குதிரையை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுன்னு தான் அந்த குதிரையை பிடிச்சிட்ருக்கார். அப்போ இந்த ஏழு குதிரையை பற்றியும் அவருக்கு தெரியணும், எந்த குதிரையை எப்படி நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ட்டு. ஸோ இங்கே மெயின் வந்து மனம், மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் மற்ற எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ ஒரு மனிதனை அது கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம நினச்சதெல்லாம் செய்யும், விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை அழிச்சிடும். அப்போ இந்த மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக தினம் தினம் பார்க்குறோம். யூடியூப் வீடியோ அல்லது வேறு எது, யூடியூப் பெஸ்ட்டாக சொல்லலாம், ஏன்னா அல்காரிதம் நம்ம கையில் கிடையாது. மற்றதாச்சும் மற்றவங்க போடுற போஸ்ட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட் இந்த மாதிரி விஷயம்லாம், இது வந்து அவங்க தான் அனுப்புகிறாங்க. அதில் பாருங்களா, நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணணும், ஒரு நியூஸை பார்க்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிற எய்மோடு போய் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அங்கே கிடக்கிறது நிறையா ஆல்ரெடி இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு தான் போனீங்க. அங்கே அதை பார்த்த உடனே உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணும், இது தேவையா, இது தேவையா, இது தேவையாக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேவைன்னு நினச்சதுன்னா டக்குன்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிடும், தேவையில்லைன்னா அதை தள்ளிட்டு அப்படியே வேறு தேடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்க்குறீங்க இல்லையா, யூடியூப் உங்களுக்கு வந்து அல்காரிதம் ஒரு இதை ஹோம் பேஜில் கொடுக்குது இல்லையா, அதை பார்த்த உடனே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதை தானே பார்க்கணுன்றதே அந்த செகண்ட் டக்குன்னு மறக்க வைக்கிது பாருங்கள். மறக்க வச்சு இன்னும் அதில் இருக்கிறத பார்க்க வந்த மாதிரி நீங்கள் அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்ருப்பீங்க. அப்போ அதில் அப்போவே உங்களுக்கு மறதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் டக்குன்னு சுதாரிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கும் எதுக்கு வந்தேன்ட்டு. ஆனால் டக்குன்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன வீடியோன்னு பார்ப்பீங்க, கீழே இருக்கும் அல்லது கமெண்ட்ஸை பார்க்கணும்னு தோணும். ஆனால் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்ற அந்த ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்கு போகணுன்ட்டு, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வீடியோவோ கமெண்ட்ஸோ சஜஸ்டடோ பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்த விட்டு நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டுருக்கிறீங்க, பின்னாடி போயிட்டுருக்கிறீங்க, விலகி போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்து பார்க்க வந்திருக்கிறேன், இந்த விஷயத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன்றது உங்கள் மைண்ட்லேருந்து ரொம்ப எரேஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு தடவையிலையும் எது முக்கியம் எது முக்கியம்ன்ட்டு வந்ததை வச்சு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, எதுக்காக வந்தோன்றதை மறந்துடுவீங்க. ஸோ எதெல்லாம் யூடியூப் கொடுக்குதோ அதில் எதுவும் முக்கியம் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லுதோ அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அல்லது உங்களுக்கு வந்து எது ஒரு போதையை கொடுக்குதோ அதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்படியே உங்களுடைய டைம் எப்படி போச்சுன்னே தெரியாது, ஏன்னா எல்லாமே முக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து வழக்கமாக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்டது தான் திரும்ப திரும்ப அனுப்பும். அல்காரிதம் அப்படி தான் டிசைனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை தான் ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சது தான் அதுவும் திரும்ப அனுப்ப போகுது, பிடிச்ச வேறு ஒரு வீடியோவை. ஸோ அதை மீண்டும் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்படியே புத்தி மயங்கி 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 ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போன பிறகு ஞாபகம் வரும், எதுக்காக வந்தேன்னு இல்லை, இதுக்காக வரலையேன்ற ஞாபகம் வரும். நாம் எதுக்கு வந்தோன்னே தெரியலையே அப்படின்ட்டு சரி டைமை வீணாக்குறோன்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதோ காரியம் பண்ண போகும்போது தான் ஓ நம்ம இந்த விஷயம் தானே பார்க்க போனோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போகவே செய்வீங்க. பெரும்பாலும் நிறைய டைம் ஞாபகமே வராது. ஸோ இப்படி தான் நம்மளுடைய மனம் வேலை செய்யுது, அதை புரிஞ்சிக்கிட்டு தான் உங்கள் அல்காரிதமே டிசைன் பண்ணுறாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுக்குறேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிடுங்க நான் டெஸ்ட் வைப்பேன் அப்படின்வாங்க. ஸோ ஹாஃப் அன் ஹவர் அல்லது பத்தே நிமிஷம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தீவிரமாக எல்லோரும் படிப்பாங்க, ஏன்னா வேறு டைமும் கிடையாது பேசுகிறதுக்கெலாம், எல்லோரும் படிப்பாங்க, டீச்சரும் எதிரே இருப்பாங்க. ஸோ எல்லோரும் தான் படிப்பாங்க, எல்லாேருக்கும் ஒரே டைம் தான் கொடுக்கப்படுது. ஆனால் டெஸ்ட்டும் வைப்பாங்க, வச்சு பார்த்தா ஜீரோ எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க, 100 எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க, மற்றவங்களாம் நடுவில் இருப்பாங்க. ஸோ இது எதனால் வருது அப்படிங்கிறது வந்து இந்த மனதுடைய விஷயத்தை வச்சு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் எதனால் வருது அப்படின்ட்டு. இப்போ
நாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த யூடியூப் உதாரணத்தையே நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருமே இதே மாதிரி போக மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் கரெக்டாக எதை தேடி போகிறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ரேர், ஏன்னா 100 out of 100 ரேராக தானே எடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் அப்படியே மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நம்மளுடைய மனசு படிக்கணும்னு உட்காருது. எப்படி யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்க்கணும்னு உட்காருமோ அதே மாதிரி தான் படிக்கணும்னு தான் உட்காருது. எல்லாருமே படிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உட்காருறாங்க. ஆனால் சூக்ஷமமாக உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும், அது வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது என்ன பண்ணுனா பிளாக் பண்ணும். நீங்கள் அந்த பிளாக் பண்ணுறது தான் இங்கே வந்து வீடியோ காட்டுற மாதிரி. இது வந்து டைரெக்டாக தெரியுது, நிறைய வீடியோ தெரியுது, அதிலே நீங்கள் மறந்துடுறீங்க. இங்கே வந்து சூக்ஷமமாக பழைய எண்ணங்கள், பல ஜென்மத்து எண்ணங்களாக கூட இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும், ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த நேரத்தில் பெரிய பாவம் செய்யாது இல்லையா. அந்த நேரத்துலையும் பண்ணும், டிவி பார்க்குறது இது எல்லாமே தான், அந்த வெளி உலக விஷயங்கள் நிறைய கவர்ச்சி உள்ளே போக போக. சிலருக்கு ஸ்தூலமாக ஞாபகமே வரும், பார்த்த பாட்டு ஞாபகம் வரும், பக்கத்தில் பசங்களை நோண்டுவாங்க, அவன் நிஜமாலே படிக்கிறான பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், படிக்கிறானா பார்ப்போன்ற ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை அந்த குழந்தை செயல்படுத்துது இது. ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக, அதாவது ரொம்ப மோசமாக அப்படின்றதோட கீழான நிலையில் இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்க. நடுவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமாலே படிக்கணும், டீச்சர் மேலே பயமும் இருக்கும், இப்படியெல்லாம் திரும்பலாம் மாட்டாங்க. பட் ஒருத்தவங்க நோண்டுறாங்க சிரிக்கிறாங்கன்னா அதை கவனிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை கவனி அப்படின்னு ஒரு எண்ணம் சொல்லுது. ஸோ மனசுக்குள்ளே கவனிப்பாங்க, ஆனால் டீச்சர் மேலே உள்ள பயத்தினால பார்க்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இந்த எண்ணம் வருது, இது ஒரு வீடியோ மாதிரி. ஸோ இந்த எண்ணம்ன்ற வீடியோவை இவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த எண்ணம் படிக்கணுன்ற எண்ணத்தை அந்த செகண்ட் பிளாக் அவுட் பண்ணுது, மறக்க வைக்குது. அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, சூக்ஷமமாக இது நடக்குது. இதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஸ்தூலம் தான், ஏன்னா எண்ணம் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் சூக்ஷமமாக வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எண்ணங்களாக வராது, பட் சூக்ஷமமாக அது தாக்கும். அந்த எண்ணம் வரும்போது எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வாக வந்து தாக்கும். அல்லது உணர்வுன்னு கூட சொல்ல முடியாது, உணர்வுக்கும் எண்ணத்துக்கும் இடைப்பட்ட ஒன்று. அது என்ன பண்ணணும்னா மைண்டை வந்து வேலை செய்ய விடாது, ஜஸ்ட்டு தாக்குறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதாவது தாக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுனா அப்படியே பிளாங்காகவே இருப்பீங்க, நீங்கள் படுக்க அப்படியே அந்த ஃபஸ்ட் லைனையும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளே அப்படியே ஒரு சிலருக்கு தூக்கமாக கூட வந்துடும். அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி எண்ணங்களை அது கொடுக்குது. ஸோ உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் படிக்கணும்னு போகிறீங்க, அது ஒரு எண்ணம் இல்லையா. நான் படிக்கணுன்றது ஒரு எண்ணம், அதாவது நீங்கள் நான் இந்த வீடியோவை பார்க்கணும், அதாவது ஒரு வீடியோ அது. ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வீடியோ, ஆனால் 4 வீடியோ வருது அல்லது 10 வீடியோ வருது. அந்த அதை பார்த்த கணத்தில் இந்த வீடியோவை நீங்கள் மறக்கிற மாதிரி நான் படிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை சூக்ஷ்மமாக நிறைய எண்ணங்கள் வந்து தாக்கும். அல்லது ஒரே எண்ணமே திரும்ப திரும்ப வரும் சூக்ஷ்மமாக, அது என்ன எண்ணம்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி தாக்குறதுனால, அது முன் ஜென்மத்தில் பயங்கரமாக காமத்திலே மூழ்கினதுனால இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று, அல்லது யுத்தம் ஒரு ஆக்ரோஷமாக இருந்தது, இந்த மாதிரி எண்ணங்களுடைய விளைவு வந்து அது வந்து தாக்கும். அந்த சூக்ஷ்மத்தில் என்ன ஆகுன்னா நீங்கள் இப்போ எந்த எண்ணத்தை எழுப்பணுமோ அந்த எண்ணத்தையே நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால தான் உங்களால் படிக்க முடியல. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரம் வந்து அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் இதை படித்தா என்ன ஆகும் அதை நீங்கள் நினைங்க, இங்கே படிக்கணுன்றதே மறந்துடுமே, அப்புறம் என்ன படித்தா என்ன ஆகும்னு நினைக்கிறது இல்லையா. இந்த அந்த எண்ணத்தை பிடிக்க முடியலன்றது தான் அங்கே பிரச்சனையே. அதாவது ஒரே எண்ணத்தை எழுப்புறமோ அதை யோசிப்பான் அவன், அப்படி யோசிப்பான், அது அப்படி இல்லாட்டினாலும் அவனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்தவங்களை நினச்சிக்கிட்டு எல்லாருக்குமே இப்படி தான் மைண்டு வேலை செய்யுதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு நிறைய எண்ணங்கள் வர்றதுக்கான காரணம் அவங்களுடைய பூர்வஜென்ம பாவம். பாவம்ன்றது தேவையற்ற எண்ணங்கள் ஆத்மாவில் ஆழமாக பதிவாயிருக்கும், நிறைய பதிவாயிருக்கும், அது திரும்ப திரும்ப எண்ணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கும் தேவையற்ற நேரத்தில். ஒரு சிலருக்கு பாவம் கம்மியாக இருக்கும், காரணம் அந்த ஆத்மா வந்து இந்த பூமியில் சமீபமாக தான், அல்லது இதுதான் முதல் பிறவி அல்லது 2வது பிறவியாக இருக்கும். ஸோ 2 பிறவி எடுக்கிறவங்களுக்கு வந்து எண்ணம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் டிஸ்ட்ராக்ஷனும் கம்மியாக இருக்கும். ஒரு 70-80 பிறவி எடுத்தவங்களுக்கு நிறைய பதிவு இருக்கும், அதனால் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே வந்து வீட்டில் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா
அந்த நல்லா படிக்கிறவன் என்ன பண்ணும், படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதனால் அவன் படிப்பான். ஆக்சுவலாக அந்த படிக்கணுன்றது மைண்டுக்குள்ளே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அவனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுது, சூக்ஷ்மமாக ரிப்பீட் ஆகும். இதை படிக்கணும் படிக்கணும் வேணால் அதுக்கு சப்போர்ட்டிங் தாட்ஸோட, இதை படித்தா இப்படி ஆகும், இதை சீக்கிரமாக படித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது வந்து அது தானாகவே நடக்கும். ஏன்னா அவனுக்கு இருக்கிறதே ஒரு எண்ணம் தான். அதனால் இதே நல்லா படிக்காதவன் மந்த புத்தியுடையவன் வந்து வீட்டுக்கு போகிறான், அவனும் படிக்கணும்னு நினைப்பான். ஆனால் அவன் நினைக்கிற டைமே ரொம்ப லேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவன் போய் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பக்காவாக ஷெட்யூல்டாக இருக்கும், முகம் கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ஷார்ப்பாக உட்காருவான். அவன் இவனும் படிக்கணும்னு தான் நினைப்பான், ஆசைப்படுவான். ஆனால் போன உடனே டக்குன்னு ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசலாமேனு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நிறைய எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்டாக் ஆகிருக்குது இல்லையா. ஸோ டக்குன்னு எண்ணம் வரும், உடனே செயல்படுத்திடுவான். ஸோ அப்போ செயல்படுத்தும் போதே என்னாகுன்னா அவனுடைய மைண்டில் என்னென்ன எண்ணம் வருதோ அத்தனையும் பேசுகிறான் இல்லையா. அதுவே எங்கே ஏதோ ஒன்று பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணியிருப்போம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்திருக்கும். அப்போ மனசில் வர எண்ணங்கள் அவ்வளோ எண்ணம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோவையும் முடிச்சுட்டு அங்கேயே ஆத்மா ரொம்ப டயர்டாகிடும், கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படியே கொஞ்சம் சக்தி இருந்துச்சுன்னா அப்படியே வருவான், சரி டிவியை கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அதாவது படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், அதோடவே தான் பேசவும் போனால் சரி பேசி முடிச்சுட்டு வரலாம். அந்த படிக்கணுன்ற எண்ணத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, ஏன்னா மற்ற விஷயந்தான் அவனை பிடிச்சி இழுக்கும். அடுத்தது சரி டிவி பார்க்கலாம், ஒன்றே ஒன்று ஏதோ ஒன்று பார்க்கலாம், ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் சேனல் டக் 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 டக்குன்னு மாற்றிட்டு இது நல்லா இருக்குதுல்ல, இது நல்லா இருக்குதுல்ல, அப்போ படிக்கணும் அப்படின்னு நினச்சதே மறந்துடும். ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் முடிச்சுட்டு ஒரு 8-9 மணிக்கு படிக்கணுன்றது அப்பயும் ஞாபகம் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ தூக்கமாக இருக்குது, சரி காலைல படிச்சுக்கலாம், அப்படி இல்லை ட்ரை பண்ணாலும் முடியாது, அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே முடியவே முடியாது. அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரமாகவே எப்படியோ படிக்கணும் அப்படின்னு உட்காந்தாலும் ஸ்கூலில் என்ன ஆகுமோ அதே தான் நடக்கும். ஸோ அதுதான் டியூஷன் டியூட்டோரியல்லாம் நடக்குது. ஸோ இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்திருக்கிறது. வெற்றி பெறுபவர்கள் எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குன்னா அதிகாலையிலே எழுந்திருக்கிறது தான். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது, அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால தான் நம்ம வெற்றி பெறுறோன்ட்டு. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கனால எனக்கு நிறைய டைம் கிடைக்குது அதனால் வெற்றி பெறணும். லேட்டாக எழுந்திருக்கிறவனும் லேட்டாக தூங்குவோம், அவனுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதே டைம் தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்க தூங்குறதும் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குவாங்க. அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திரிக்க கஷ்டமாக இருக்குது இல்லையா, அந்த நேரம் தான் அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும், சுகமாக இருக்கும் தூங்குறது, எழுந்திரிக்கணும்னு ஆசைப்படுவோம், அலாரம்லாம் வைப்போம். ஆனால் அந்த ஒரு செகண்டில் மைண்டு வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், சரி எழுந்திரிக்கலாம் எழுந்திரிக்கலாம் கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படின்னு தள்ளுது இல்லையா. அது உண்மையிலே மனசு அங்கே தூங்குது, மனசு தூங்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் மனசு தான் நமக்கு அங்கே எதிரியே, அவர் எழுந்திரிச்சிட்டா நம்மளை ஒரு வேலையும் பண்ண விட மாட்டார், குழந்தை மாதிரி இல்லையா. குழந்தைங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா நிறைய காரியத்தை பண்ணிவிடுவாங்க, ஏஞ்சிட்டா வேலை செய்ய விடாதுன்ட்டு அந்த கத்திக்கிட்டே இருக்கும்ட்டு இல்லையா. அதே மாதிரி தான் மனசு, அவர் ஏஞ்சிட்டார்னா நிறைய எண்ணத்தை கொடுத்துடுவார், அவர் தூங்குகிற நேரம் தான் சரியான நேரம், அவர் 4 மணிக்கு தான் தூங்கவே போகிறார், அந்த நேரம் நீங்கள் ஏஞ்சிடுங்க. மனசு தான் தூங்குமே தவிர புத்தி நல்லா வேலை செய்யும், அதை புரிஞ்சுக்கணும். அந்த நேரம் உங்களுக்கு தூக்க கலக்கமாக தள்ளுது இல்லையா, அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா மனசு அங்கே எண்ணத்தை எழுப்பலை, அதனால் அது உங்களுக்கு தூக்கம் மாதிரி தெரியுது. அந்த நேரம் நீங்கள் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வந்தாலே அந்த நேரத்துக்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க, ஆனாலும் நிறைய எண்ணம் வராது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்களே இந்த வேலை பண்ணணும் அப்படின்ட்டு, அது நீங்கள் படிக்கிறதோ எந்த வேலையோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நிறைய எண்ணங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே ஆகாது, ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பல தடவை ஒரே லைனே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன தங்கு தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது
திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் சல்லன்னு நம்ம மைண்டுக்குள்ளே புரியுது எப்படி அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ரகசியம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 4 மணி அல்லது அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சா கூட எந்த அளவுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு தூங்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன ஆகும்னா, அதாவது அந்த நேரம் எழுந்திரிச்சு ஸ்லைட்டாக ஒரு 6 மணிக்கு அப்படி ஸ்லைட்டாக அப்படி தூங்கி எழுந்தாலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது காரணம் வந்து ஒரு விதமான தூக்கம் மாதிரி இருக்கும். நான் அதுக்கு சொன்ன காரணம் தான் அது, மனம் வந்து சிந்தனை பண்ணாமலே இருக்கிறதுனால அது தூக்கம் மாதிரி, அது கொஞ்சம் என்னை தூங்க விடு அப்படின்ட்டு நான் ஏந்திரிச்சு ஆட்டம் போடுறதுக்காக. ஆனால் அந்த 1 செகண்டு கூட நீங்கள் கண் அசராமல் போய் படுக்காமல் இருந்தீங்கன்னா, படுத்திங்கனாலே அப்படி டக்குன்னு படுத்து ஏஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே அது தூங்கி ஏஞ்சிடும். படுக்க விடக்கூடாது. படுக்க விடாமல் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே மற்ற எண்ணம், அதாவது தூக்கம் வராத மாதிரி இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியும், ஆனால் அடுத்த எண்ணம் வராது, அதுதான் அங்கே தூக்கம் வர மாதிரியே காட்டுறது. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த தேவையற்ற எண்ணமே உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் எதை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களோ டீச்சர் நடத்துகிறாங்கன்னா அதை மட்டும்தான் கவனிக்குமே தவிர, நடுவில் பசங்க சொல்கிறதோ நடுவில் அந்த பிரேக்கில் பசங்க போய் பேசுகிறதோ அது பெருசாக உங்களுக்குள்ளே வராது. நீங்கள் கேட்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே வராது, அதுக்கு நீங்கள் பெருசாக ரியாக்ஷனும் பண்ண மாட்டீங்க. இதே மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று சொன்னாங்கன்னா அது சம்மந்தமாக 10-20 எண்ணம் வரும், பேசிகிட்டு இருப்பீங்க, இங்கே நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ போகும்போது சரி அப்படியே டிவி நோண்டலாம், இந்த பொருள் எடுத்து அங்கே வைக்கலாம், அது ஏதோ சொல்லியிருந்தாங்களே அதை போய் பார்க்கலாம், எல்லாமே இம்பார்ட்டண்ட் விஷயமாக தான் தோணும். ஆனால் நீங்கள் குளிக்கணும்னு தானே நினச்சிங்க, இல்லை எல்லாருக்கும் எல்லா விஷயமும் இம்பார்ட்டண்ட் விஷயம்தான். ஆனால் அந்த நேரம் நீங்கள் குளிக்கிறத பண்ணால் தான் டக் டக்குன்னு மற்ற வேலையை பண்ண முடியும். ஆனால் நைட்டு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைமில் எண்ணம் வரும். அப்போ ஒன்று பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்குள்ளே, அதாவது குளிக்கணும்னு நினச்ச எண்ணம் வந்ததுக்கும் ஆக்சுவலாக குளிக்க போனதுக்கும் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் இருக்கும். அதே நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிங்கன்னா அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருக்கனால நீங்கள் டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்து நீங்கள் அப்போ பாருங்கள் நடுவில் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிருக்குது பாருங்கள் லேட்டாக எழுந்திரிச்சதுனால. ஆனால் அப்போ சீக்கிரமாக எழுந்திரிக்கனாலே சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதே டைம் மிச்சம். அது இல்லாமல் நடுவில் இந்த ஒரு காரியத்துக்கும் இன்னொரு காரியத்துக்கும் உள்ள கேப்பில் தேவையற்ற குட்டி குட்டி காரியங்களை பண்ணுவீங்க, அது எதுவுமே பண்ண மாட்டீங்க. காரணம் அதை பண்ணக்கூடிய உந்துதலாக அந்த எண்ணங்களே வராது உங்களுக்கு. ஸோ அதில் பெரும்பாலும் தேவையற்ற விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எதை முக்கியமாக பண்ணணுமோ அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயம் லேட்டாக பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ பண்ண வைக்கும். ஏன்னா சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு மனசு சொல்லிகிட்டு இருக்கும். அதனால் புத்திக்கிட்ட சொல்லி ஒரு எண்ணம், இல்லையா இதை பண்ணணும்னு சொல்லுது இல்லையா, இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீ அசைப்போட்டுருன்னு மனசுக்கிட்ட கொடுத்துடுங்க. ஏன்னா அது தூக்க கலகத்தில் ஏதோ ஒன்றே ஒன்று நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மனசு அந்த ஒன்றத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கும். அதுதான் நமக்கும் தேவை இல்லையா, அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யணும். அப்போ ஃபோக்கஸ்ட் அந்த காரியத்திலேயே இருக்கும். ஸோ அதனால தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்களால் அந்த துறையில் ஷைன் பண்ண முடியுது. ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படி அதிகாலையில் எழுந்திரிக்க விடாமல் பண்ணுறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள், அந்த எண்ணங்களாக சூக்ஷ்மமாக வந்து உங்களை நல்லா தூங்க வைக்கிது. ஸோ அதனால் அதை எரிக்கிறதுக்கான வழி என்ன, டக்குன்னு ஏஞ்சிடுங்க, என்ன ஆனாலும் ஏஞ்சிடுங்க இல்லையா. யாராவது ஒருத்தங்க நமக்கு நம்ம வீட்டில் யாராவது சீரியஸாக இருந்தால் எழுந்திரிக்க மாட்டோமா, ஆக்சுவலாக நம்ம சீரியஸாக இருக்கிறோம், நம்ம எழுந்திரிக்காமல் யார் எழுந்திரிக்கிறது இல்லையா, ஆத்மா சீரியஸாக இருக்குது. ஸோ அதை டக்குன்னு எழுந்திரிச்சு இந்த மாதிரி குறிப்பாக முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் சிவபெருமானை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லாஹ் பரமப்பிதான்னு சொல்கிறோம். அவர் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்மளுடைய உயிர் அதில் தான் மனம் புத்தி இருக்குது, அந்த உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். அதுதான் நான், அதில் தான் பாவம் சேர்ந்துருக்குது, அது தான் என்னை படிக்க விடாமல் அல்லது ஒருமுகப்படுத்த விடாமல் பண்ணுது. ஸோ அந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரமாவது இறைவன் நினைவிலே இருக்கணும். அப்போ என்ன ஆகுனா அந்த பாவங்கள் எரியவும் செய்யும். ஏன்னா வேறு எண்ணமும் இல்லையா, ஆத்மா மனசு தூங்கிட்டும் இருக்குது. ஸோ அப்போ உயர்வான எண்ணங்களை போடணும் அந்த நேரம். ஸோ அப்போ அந்த உயர்வான எண்ணம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்குற ஞானம்தான், அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. வெப்சைட் யூடியூப்லலாம் இருக்குது, அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவசியம் பாருங்கள். ஸோ அந்த முரளி
தினமும் ஒவ்வொரு முரளி வரும். ஸோ நேற்றைய முரளியில் கடவுள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அசைப்படுங்க, முக்கியமான விஷயத்தை அசைப்படுங்க. அப்போ ஆத்மா இன்னும் ஆனந்தமாகும். அப்படின்னா என்னன்னா ஆத்மா சக்தி ஏறுது. சக்தி ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவங்கள் எரியுது, தேவையற்ற சூக்ஷ்ம எண்ணங்கள் எரியுது. அப்போ கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இறைவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதே கலியுகத்தின் இறுதியில் வந்து வெளிப்படுத்துகிறார். கடைசின்னு ஒரு வருடம் கலியுகம் அழியிறதுக்கு முன்னாடி நிறைய பாவம் சேர்த்ததுனால தான் இன்றைக்கி உடல் நோய், இயற்கை சீற்றங்கள், உலக யுத்தம் இதெல்லாம் நடக்குது. நடந்து தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பாவம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால கடந்த 2500 வருடமாக செஞ்சுருக்கிறோம். காரணம் அப்போ இந்த பூமி நரகமாக இருக்குது 2500 வருஷமாக. அதுக்கு முன்னாடி இதே பூமி சொர்க்கமாக இருந்தது. ஏன்னா கடவுள் சொர்க்கமாக தான் இந்த பூமியை படைத்தார். படைக்கும் பொழுது நாம் தேவதைகளாக, தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தோம். அப்போ நம்மளுடைய மனசு இந்த மாதிரி நிறைய எண்ணங்களை எழுப்பாது. அதனால தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அங்கே ஒரு பாட்டு கூட வருமே, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. அது சொர்க்கத்தில் உள்ள தேவதைகளுக்கு தான் இருக்கும், அவங்கள தான் கோயில் கட்டி கும்பிட்றோம், அது வேறு யாரும் இல்லை நாம தான். அப்படி தான் இருந்தோம். மீண்டும் அந்த சக்தியை அடையிறதுக்கு தான் இந்த ரகசியத்தை சொல்கிறார். அதிகாலையில் அவசியம் ஏந்திரிங்க, காலையில் 2 to 5 அப்படின்றார். அந்த 2 to 5 இறைவன் நினைவு, இறைவனுடைய ஞானம், இதிலேயே மனசை ஆசைப்படுங்க. அப்போ ஆத்மா சம பலமாயிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் மற்ற காரியமெல்லாம் சாதாரணமாக 1 மணி நேரம் செய்கிற காரியத்தை 10 நிமிஷத்தில் உங்களால் முடிக்க முடியும். ஏன்னா ஆத்மா ஃபுல் பவரோடு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஒரு மொக்க கத்தியால் 1 மணி நேரம் வெட்டுறதை நல்லா ஷார்ப் பண்ணி வெட்டினீங்கன்னா ஒரே துண்டில் காலி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஆத்மாவை அவ்வளோ ஷார்ப் ஆக்குறோம் இறைவன் நினைவின் மூலமாக. ஸோ அதனால் இறைவனின் துணையோடு அதிகாலையில் எழுந்து உங்கள் துறையில் வெற்றி மேல் வெற்றி குவியுங்கள். அதே போல் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த தேவதையாகிய ஸ்ரீ நாராயணனாகவும் மாறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.